ஹலோ வியூவர்ஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த வருஷம் அதாவது எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்ல வந்து சீட்ஸ் கிடச்சிருந்துருக்கோம், கவர்மெண்ட் ப்ரைவேட்டு இல்லை கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் எனி ஸோ கேட்டகரி ஏ பிசிடிஇ எதில் வந்து சீட் கிடச்சிருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் தமிழ்நாடு செலெக்ஷன் கமிட்டிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க. நீங்கள் கோர்ஸ் டிஸ்கன்யூ பண்ணால் என்ன பெனால்ட்டி ஃபீஸு அங்கிற மாதிரிலாம் நிறைய இது கொடுத்துருந்துருக்காங்க. நிறைய கிளாஸ் இருந்திருக்கு. ஸோ பாண்டுனா என்ன, டிஸ்கன்யூஷன்னா என்ன, பாண்டை பிரேக் பண்ணால் என்ன பெனால்ட்டிங்கிறது இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் யாருக்கெல்லாம் இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகபிள்னா, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் MBBS and BDS வந்து அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்ட் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர். ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் செல்ஃப் ஃபைனான்ஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணவங்க தமிழ்நாட்டில் உள்ளது, தென் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ் சிஎம்சி வெல்லூரில் ஜாயின் பண்ணவங்கக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து யார் யாரெல்லாம் வந்து MBBS BDS அண்டர் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் என்ஆர்ஐயில் யார் யாரெல்லாம் ஜாயின் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கும் இது வந்து அப்ளிகபிள். ஓகே, இன் செல்ஃப் ஃபைனான்ஸில் மெடிக்கல் அண்ட் டென்டல் அண்ட் சிஎம்சி இவங்க வந்து இது எஃபெக்டிவ் ஃப்ரம் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 31 ஜனவரி. ஸோ நேற்றுலேருந்து இது எஃபெக்டிவ் ஆகிருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கண்டினியூஷன் ஃபீ. ஸோ இது ஆல்ரெடி வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனை ப்ரொவைட் பண்ணதான், பட் திருப்பி ரீஇட்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்கண்டினியூஷன் ஃபீ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் இப்போ அவங்க ஜாயின் பண்ண கோர்ஸில் பிடிஎஸோ எம்பிபிஎஸோ எனி கோட்டா வந்து 31ஆம் தேதி. ஸோ இனிமேல் நீங்கள் வேண்டாம் சார், எனக்கு நான் மெடிக்கல் படிக்க விரும்பி இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல, நான் வேறு காலேஜ் போகிறேன் அப்படின்னு, வேறு கோர்ஸ் போகிறேன் இல்லை வேறு காலேஜஸ் போகிறேன்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸாக வந்து 10 லட்சரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். ஸோ இது டிடி மூலியமாக வந்து செலெக்ஷன் கமிட்டி செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி சென்னை கீழ்பாக் 10ங்கிறதுல 10 லட்சரூபா டிடி கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் வந்து கோர்ஸை டிஸ்கண்டினியூஷன் பண்ண முடியும். ஸோ இது எப்போ சார் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு பார்த்தா, நீங்கள் இப்போ எடுத்துருக்கீங்க ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் எடுத்துருக்கீங்க, பட் நீங்கள் என்ன டிசைட் பண்ணி, ஓகே இல்லை சார் எனக்கு பட்ஜெட் ஒத்து வராது, என்னால் முடியல, நான் வந்து வேறு பக்கம் போகிறேன், இல்லை நான் வந்து வேறு அப்ராடுக்கு போகிறேன், ஃபாரின் கண்ட்ரீஸில் போய் நான் எம்பிபிஎஸ் படிக்கலான்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா, ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு நீங்கள் 10 லேக்ஸ் ஃபீஸ் பே பண்ணால் தான் உங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து உங்கள் ப்ராப்பராக ரிலீவ் பண்ணுவாங்க. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் பாண்டு. என்ன பாண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட்ஸ் ஹூ வாண்ட் டு டிஸ்கன்யூ த கோர்ஸ். ஸோ இனிமேல் டிஸ்கன்யூ பண்ணணும்னா நீங்கள் வந்து பாண்டுக்குள்ளே வருவீங்க. இந்த பாண்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து 10 லட்சரூபா பெனால்ட்டி வந்து பே பண்ணணும், ஏற்கனவே அந்த கான்ட்ராக்டை நீங்கள் ப்ரீச் பண்ணுறதுக்காண்டி. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறப்ப வந்து ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்திருப்பீங்க, நீங்களும் உங்கள் பேரண்ட்டும், நான் இந்த கோர்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணுவேன், கம்ப்ளீட் பண்ணலன்னா வந்து நான் அந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பீங்க. அப்புறம் இன்னொரு பாண்டு என்ன போட்டிருந்துருப்பீங்கன்னா வந்து, நான் வந்து 4 அண்ட் ஹாஃப் இயர்ஸ் படித்து முடிச்சுட்டு 1 இயர் இன்டர்ன்ஷிப் முடித்தா தான் என் டிகிரி கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டுருந்துருப்பீங்க. 4.5 வருஷம் வந்து நான் கம்பல்சரியாக வந்து நான் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதுவும் கொடுத்துருந்துருப்பீங்க. ஸோ அது போக இப்போ இது என்னென்னா, டிஸ்கண்டினியூஷன் பாண்டு இது வந்து 10 லேக்ஸ் வந்து நீங்கள் இந்த பாண்டை பிரேக் கான்ட்ராக்டை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் 10 லட்சரூபா நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும். நீங்கள் இது வந்து இன்றைக்கி 1st இயர் மட்டும் இல்லை, நீங்கள் இனி உங்களுடைய 5.5 வருஷத்தில் நீங்கள் எப்போ வந்து இந்த கோர்ஸை விட்டு நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணணும்னு நினச்சாலும் 10 லட்சரூபா ஃபீஸ் பே பண்ணும். இதுதான் வந்து அந்த செலெக்ஷன் கமிட்டிலேருந்து நமக்கு வந்திருக்குது. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, கேண்டிடேட் ஹூ ஹாஸ் பீன் அலாட்டட் சீட்ஸ் இன் எனி. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து நீங்கள் பாண்டில் வந்து ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா பார்த்தோம். இப்போ உள்ளது வந்து இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்லாருக்குமே, எனி பிடிஎஸ் எம்பிபிஎஸ் கேண்டிடேட்டு. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் மெடிக்கல், கவர்மெண்ட் டென்டல், ஈரோடு பெருந்துறை, தென் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ் இன் தமிழ்நாடு, எதுக்கெல்லாம் அஃபிலியேட்டட் டு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் ராஜா முத்தியாக்கு அஃபிலியேட் ஆன எல்லா காலேஜஸ்க்கும், தென் இஎஸ்ஐ காலேஜஸ் இன் கோயம்புத்தூர் அண்ட் சென்னை, இவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த ஃபீஸ் வந்து அப்ளிகபிள். இது என்னைக்குலேருந்துன்னா ஜனவரி 31லேருந்து. ஸோ 10 லட்சம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ இதில் வந்து டிஸ்கன்யூஷன் ஃபீஸ் அவங்களும் அதே 10 லட்சரூபா தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து டிஸ்கன்யூ பண்ணால் 10 லட்சரூபா பெனால்ட்டி பே பண்ணணும். தென் பாண்டு, நீங்களும் இந்த பாண்டுக்குள்ளே வர்றீங்க. ஸோ நீங்கள் வந்து எப்போ நீங்கள் டிஸ்கன்யூ பண்ணு நினச்சாலும் இந்த 10 லட்சரூபா பெனால்ட்டி வந்து நீங்கள் பே பண்ணால் தான் உங்களோட ரிலீவ் பண்ணுவாங்க ப்ராப்பராக. இந்த 4.5 வருஷத்தில் இதுவும் கொடுத்துருக்காங்க. தென் இன்னொரு நோட்டிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா,
யார் யாரெல்லாம் சீட் எடுத்திருக்கீங்களோ, ஸோ இதுவரையில் நம்ம பார்த்தது வந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு. ஓகே, இப்போ யார் யாருக்கெல்லாம் வந்து சீட்ஸ் கிடச்சிருந்துருக்கோ, ஓகே, ஹூ செக்யூர்டு அலாட்டட் வேறு செக்யூர்ட் வேறு செக்யூர்ட் பிடிஎஸ் எம்பிபிஎஸ் கோர்சஸ் இன் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. என்ன சொல்கிறாங்கன்னா அலா ஃபஸ்ட்டு ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் மேப் அப், இந்த மூணு இதுலேயும் உங்களுக்கு சீட் கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சீட்டை வந்து நீங்கள் வெக்கேட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு சீட் கிடச்சிச்சின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த கோர்ஸை கண்டினியூ பண்ணணும். இது வந்து என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் படி அந்த ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, டபிள்யூபி நம்பர் 267/2017 படி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா 10 லட்சரூபா வந்து நீங்கள் பெனால்ட்டி பே பண்ணணும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் பார்த்தோம், இப்போ சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஃபார் நாட் ஜாயினிங். ஓகே, நீங்கள் வந்து மேலே சொன்ன ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணலை அப்படின்னா உங்களை ரிலீவ் ப்ராப்பராக ரிலீவ் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸும் தர மாட்டாங்க. ஸோ இது வந்து நாட் ஜாயினிங். ஓகேங்களா, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க 267/2017, அதுபடி வந்து நீங்கள் கண்டிப்பாக பெனால்ட்டி ஆஃப் 10 லட்சரூபா பே பண்ணணும். அப்படின்னா தான் உங்களை ப்ராப்பராக ரிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக வேறு ஏதாவது கோர்ஸ் கண்டினியூ பண்ணுறதா இருந்தாலும் பண்ண முடியும், இல்லைன்னா இட் வில் பி பிளாக் லிஸ்டட். ஓகேங்களா, ஸோ இந்த மூணு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து என்னென்னா கவர்மெண்டோட வெப்சைட்ஸில் தெளிவாக இருக்குது. நீங்கள் எம்சிசி வெப்சைட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா அதில் தெளிவாக பாண்ட் கொடுத்துருந்துருப்பாங்க. அந்த பாண்ட் டாக்குமெண்ட்டை நீங்கள் சாம்பிள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து அந்த பாண்ட்லேருந்து ஒரு ஜிஸ்ட், அதில் வந்து முக்கியமான பெனால்ட்டியை மட்டும் இந்த எடுத்து அந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு 2-3 பேஜ் டாக்குமெண்ட் இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து பாண்ட் பேப்பரில் அதாவது பத்திரத்தில் வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணி தர மாதிரி இருக்கும். அது அட்மிஷன்ஸ் ஆன எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பாண்ட் பேப்பரில் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துருப்பீங்க. உங்கள் டேடியோ இல்லை உங்கள் கார்டியன் யாரோ வந்து அதில் சைன் பண்ணியிருந்துருப்பாங்க. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து டிஸ்க் நான் இல்லை சார் எனக்கு 2 வருஷம் கழிச்சு எனக்கு பிடிக்கல நான் போகிறேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 10 லட்சரூபா பே பண்ணால் தான் உங்களை ப்ராப்பராக ரிலீவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வேறு எங்கேயாவது போய் எம்பிபிஎஸ் கன்வியூ பண்ண முடியும். இல்லை என்ன பிரச்சனை வரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்தராக ஃபியூச்சரில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக எந்த டிகிரியுமே படிக்க முடியாது. ஸோ யார் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கான்ஷியஸாக ஜாயின் பண்ணுங்கள். 5 வருஷம் உங்களால் ஃபீஸ் பே பண்ண முடியும். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கூட்டம் என்ஆர்ஐ கூட்டம்லாம் வந்து நிறைய ஃபீஸு 20.5 லேக்ஸ் அண்ட் 12.5 லேக்ஸ். ஸோ உங்கள் 5 இயர்ஸ்க்கு அதனால் அந்த ஃபீஸ் பே பண்ண முடியுமா, இன்க்ளூடிங் அதர் ஃபீஸையும் சேர்த்து வந்து உங்களால் பே பண்ண முடியுன்ற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், இல்லை உங்கள் பசங்களே ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஃபர்தராக டிஸ்கன்யூ பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் 10 லட்சரூபா கொடுத்துட்டு வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபர்தராக டிசைட் பண்ணுங்கள். லாஸ்ட்டு சொன்னது வந்து வந்து யார் யாராவது சீட் கிடச்சிருக்கோ அவங்க ஜாயின் பண்ணலனா 10 லேக்ஸுங்கிறது பெனால்ட்டி போட்டிருக்காங்க. பட் இது கொஞ்சம் கிளாரிட்டி நமக்கு தேவைப்படுது. நம்ம வந்து கவர்மெண்ட் சைடு வந்து அந்த கிளாரிட்டி கேட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ சார் சில பேர் காலேஜ் டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது, காலேஜில் போனால் அதர் ஃபீஸஸ் வந்து கொஞ்சம் ஒரு 2-4-5 லேக்ஸ் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் எங்களால் ஜாயின் பண்ண முடியலை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு அப்ளிகபிளான்றது நம்ம அந்த க்வெஸ்சனை ரைஸ் பண்ணியிருந்திருக்கோம். பட் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் த ரிப்ளை ஃப்ரம் த கவர்மெண்ட் சைடு. ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிக்க தகவல் வந்து யார் யாரெல்லாம் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்களோ நீங்கள் டிஸ்கன்யூ பண்ண முடியாது. டிஸ்கன்யூ பண்ணிங்கன்னா 10 லட்சரூபா பெனால்ட்டி பே பண்ணும். எப்போனாலும் சரி, இந்த 5.5 வருஷத்தில் நீங்கள் எப்போ கோர்ஸை விட்டு போகிறதாலும் சரி, இன்டர்ன்ஷிப்பையும் நீங்கள் விட்டுட்டு போகிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் 10 லேக்ஸ் ஃபீஸ் பே பண்ணிட்டு தான் போகணும். இது இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணவங்க, இஎஸ்ஐ காலேஜ் ஜாயின் பண்ணவங்களுக்கு 5.5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 1 இயர் நீங்கள் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் சர்வ் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பாண்ட் வந்து இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு தனியாக செப்பரேட்டாக இருக்குது. தென் அலர்ட் ஆனவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 267. அதை வந்து நம்ம டீட்டெயிலாக அதை தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். 267 என்ன போட்டிருக்காங்க, என்ன கேஸுங்கிறத நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அதைப்படி வந்து யாரெல்லாம் சீட் கிடைச்சோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணும். சீட் அப்படி ஜாயின் பண்ணாதவங்க 10 லேக்ஸ் பெனால்ட்டி பே பண்ணுங்கிறதா இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து கவர்மெண்ட் சைடு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கிளாரிட்டிக்காண்டி வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.